வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோல 5 டிஃபரெண்டான பொசிஷனுக்கான ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி நேம் சொல்லிடுறேன், மஞ்சு டஃபஸ்ட் கிளாஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியோட வெப்சைட்ல இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அண்ட் ஷிஃப்ட் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிஎன்சி கட்டர் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அண்ட் டெம்பர் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பொசிஷனுக்கு இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே 1 or 2 வேகன்சி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு இந்த ஜாப் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க சேலரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல, ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியில உங்களோட அப்டேட்டடான ரிசியூம் அனுப்பிச்சிருங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் எதுவுமே சொல்லல, மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஃபீல்டுக்குமே ஜென்ரலாக கேட்டுட்டாங்க. இன் ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு தகுதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கட்டாயமாக உங்களோட அப்டேட்டடான ரிசியூமை அனுப்புங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே அவங்களோட வெப்சைட்டில். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ஸ் பேசுகிறாங்களா இல்லை லேடிஸ் பேசுகிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஜென்ஸ் கிட்ட மேடம்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை, மேடம் கிட்ட சார்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் கால் பண்ணும்போது குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம்னு ஆரம்பிங்க. அண்ட் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜ் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற விதத்தை பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமை சொல்லுங்க. நான் உங்களோட ஜாபை பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல பார்த்தேன், உங்களோட கம்பெனி வெப்சைட்ல இந்த மாதிரி ஷிஃப்ட் இன்சார்ஜ் ரோலுக்கு ஜாப் வேகன்சி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் இந்த ரோலுக்கு தான் வந்து ஜாப் தேடிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்போ நீ இந்த கரண்டா இந்த ஜாப் வேகன்சியா இருக்கா மேடம், இல்லை ஃபில் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க தெளிவா அவங்க கூட பேசுங்க. கண்டிப்பாகவே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக மரியாதையோடு கான்ஃபிடென்ட்டோடு பேசும்போது கண்டிப்பாகவே அவங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்னு இல்லை, இந்த ஜாபுக்கு அப்புறம் கிளாஸ் இண்டஸ்ட்ரின்னு கண்டிப்பாகவே இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இன் சென்னை ஆர் கோயம்புத்தூர், எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை போடுங்க. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 30 கிளாஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 by 1 ஒவ்வொரு கம்பெனியாக ஃபோன் பண்ணுங்கள். மரியாதையோட கான்ஃபிடென்ஸோட ஏதாவது ஒரு ரோல் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆர் சூப்பர்வைசர் ஒரு ரோலை வச்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போ அவங்க ஜாப் கிடைக்க ஜாபு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் நீங்கள் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வெட்டியாக ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ஜாப் வேகன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாரும் ஜாப் கொடுக்க போகிறதில்ல. ஸோ குட் மார்னிங் மேடம், நான் பிளானிங் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சியை தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கா? ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கான ஜாபை தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் இருக்கா அப்படி நீங்கள் கேட்கும் போது அவங்க உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிஸ் இருக்குது. 30 கம்பெனிஸ்க்குமே நீங்கள் ஃபோன் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். கெரியர் பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்பரும் இமெயில் ஐடியும் ஷோ ஆகும். ஸோ ஃபோன் பண்ணி பாருங்கள், எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்களோ அப்ளை பண்ணுங்கள். ஒரு பொசிஷனுக்கு மட்டும் சூஸ் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 3 பொசிஷனுக்கெலாம் அப்ளை பண்ணி வைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், பாய்.